மீண்டும் பயண கட்டுப்பாடு. குறைந்தளவு ஊழியர்களுடன் இன்று முதல் அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுப்பு. வெலே சுதாவை சிறைச்சாலைக்கு வழியில் அழைத்துச் செல்ல தடை. மும்மொழி கொள்கையை பின்பற்றுங்கள், சீன நிறுவனத்துக்கு முக்கிய அறிவிப்பு. முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்த அனுமதி. கண்காணிப்பாளர்களுக்கு போக்கு காட்டி முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்திய சிவாஜி லிங்கம். முள்ளிவாய்க்காலில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி படையினர் அடாவடி. யாழ் பல்கலையில் கண்காணிப்பு தீவிரம். கிளிநொச்சியில் 48 பேருக்கு கொரோனா. முள்ளிவாய்க்கால் செல்லும் வீதிகளை மூடும் போலீசார். மகிந்தவிற்கு சீனா முன் ஏற்பட்ட அவமானம். நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 21 திகதி இரவு 11 மணி தொடக்கம், எதிர்வரும் 25 திகதி அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு விதிக்கப்படவுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை அன்றைய தினம் 25 திகதி செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணி முதல் 28 திகதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி வரை மீண்டும் பயண கட்டுப்பாடு அமுலில் இருக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குறைந்தளவு ஊழியர்களுடன் இன்று முதல் அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மாகாணங்களுக்கிடையில் பயணங்களை மேற்கொள்ளும் அதிகாரிகள், திணைக்களங்கள் அல்லது நிறுவன தலைவர்களினால் வழங்கப்பட்டுள்ள கடிதம் மற்றும் தமது நிறுவன அடையாள அட்டையை காண்பித்து கடமைக்கு சமூகம் அளிக்க முடியும் என அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். பிரபல போதைப்பொருள் கடத்தற்காரரான வெலே சுதா எனப்படும் சமந்தகுமாரவை எதிர்வரும் 24 திகதி வரை பூசா சிறைச்சாலைக்கு வழியில் அழைத்துச் செல்வதற்கு தடை விதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மும்மொழி கொள்கையை பின்பற்றுமாறு நாட்டில் இயங்கும் சீன நிறுவனம் ஒன்றிற்கு இலங்கைக்கான சீன தூதரகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. பெயர் பலகைகள் அமைக்கும் போது நாட்டின் உத்தியோகபூர்வ மொழிகளை, குறிப்பாக அண்மையில் சீன நிறுவனம் ஒன்று அமைந்துள்ள பெயர் பலகையில் தமிழ் மொழி இடம்பெறாதமையை கண்டித்து மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் டுவிட்டரில் பதிவொன்றை பகிர்ந்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தமது நிறுவன பெயர் பலகையை மாற்றியமைக்குமாறு குறித்த நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அத்தோடு இலங்கையில் உள்ள மும்மொழி கொள்கையை சீனா மதிப்பதாகவும் அதனையே சீன நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் சீன தேசிய அருங்காட்சியகத்தில் தமிழ் மொழி இணைக்கப்பட்டுள்ளமையும் சீன தூதரகம் தனது டுவிட்டரில் சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ளது. கொரோனா பாதுகாப்பு நடைமுறைகளுடன் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவேந்தல் மேற்கொள்ள அனுமதி கேட்டு முன்னணி சட்டத்தரணிகள் நீதிமன்றில் தடைக்கெதிராக வாதாடிய நிலையில் அஞ்சலி செலுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலை முள்ளிவாய்க்கால் மண்ணில் அனுஷ்டிப்பதை தடுப்பதற்காக முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் தடை உத்தரவு கோரி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினம் வாதாட்டத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் முடிவில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் கொரோனா விதிமுறைகளை கடைபிடித்து அஞ்சலி நிகழ்வுகளை அனுஷ்டிக்க முடியும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் கனகரட்னம் சுகாஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் நடராஜா காண்டீபன், சிரேஷ்ட சட்டத்தரணியும் பதில் நீதவானுமாகிய ஆண்டன் புனிதநாயகம், சீனராசா, தனஞ்சயன் ஆகியோர் தடைக்கெதிராக ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்காணிப்பாளர்களின் கண்களில் மண்ணை தூவி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்குள் நுழைந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார்.
நாளை முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட பொதுமக்களை நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முள்ளிவாய்க்கால் பொதுத்தூபியில் அனுஷ்டிக்க விடுவதில்லை என்ற முடிவை அரசு மேற்கொண்டுள்ள நிலையில் பாதுகாப்பு தரப்பினர் அதை தடுக்கும் முழுமையான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி இன்று காலை முதல் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்ற பகுதியில் நூற்றுக்கணக்கான படையினர், புலனாய்வாளர்கள், போலீசார் குவிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்ற பகுதிக்குள் யாரும் நுழைய முடியாதபடி கண்காணிப்பு நெருக்கமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று எம் கே சிவாஜிலிங்கம் அந்த பகுதிக்கு சென்றபோது புலனாய்வாளர்கள் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்தனர். எனினும் முள்ளிவாய்க்கால் பெயர் பலகை உள்ள இடத்தில் சிவாஜிலிங்கம் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்திய போது அவரை ராணுவமும் புலனாய்வாளர்களும் சூழ்ந்து கொண்டனர். அதன் பின்னர் புறப்பட்ட அவரை புலனாய்வாளர்கள் பின்தொடர்ந்தனர். எனினும் கண்காணிப்பாளர்களின் கண்ணில் மண்ணை தூவிய சிவாஜி நினைவு முற்றத்தின் பின்பகுதியினால் திடீரென உள்ளே நுழைந்து அஞ்சலி செலுத்திய பின்னர் சிவாஜிலிங்கம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு நீதிமன்ற அனுமதி கிடைத்த போதும் அப்பகுதிக்கு சென்றவர்களை போலீசார், ராணுவம் தடுத்து நிறுத்தி வருகின்றதாக கூறப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடத்த அனுமதிக்கக்கூடாதென தடை விதிக்க கூறி 27 பேரின் பெயர் குறிப்பிட்டு போலீசார் மனு தாக்கல் செய்திருந்ததற்கமைவாக கடந்த 13 திகதி நீதிமன்ற நினைவேந்தலில் ஈடுபட தடையுத்தரவு வழங்கியிருந்தது. இந்த தடையுத்தரவிற்கு எதிராக இன்று நகர்த்தல் பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்றது. இதில் சுகாதார விதிமுறைகளை மீறாமலும் பயங்கரவாத நடவடிக்கைகளை அனுசரிக்காது அஞ்சலியை நடத்த நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அத்துடன் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பிலும் முள்ளிவாய்க்கால் அஞ்சலிக்கு தடை விதிக்கவில்லை என்பதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதையடுத்து போலீசாரினால் தடையுத்தரவு பெறப்பட்டவர்கள், அரசியல் பிரமுகர்கள் சிலர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு சென்றபோது போலீசார், ராணுவத்தினர் நினைவாலயத்திற்குள் நுழையக்கூடாதென அவர்களை வழிமறித்தனர். நீதிமன்ற உத்தரவு தமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என போலீசார் கூறி எவரும் இங்கு வர அனுமதியில்லை என திருப்பி அனுப்பியுள்ளனர். யாழ் பல்கலையில் படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்கலையில் மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஈடுபடலாம் என புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருப்பதனால் படையினர் குறித்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது. நாட்டில் எழுந்துள்ள கொரோனா தொற்று நிலைமைகளை அடுத்து இம்மாத தொடக்கத்திலிருந்து நாட்டில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் அத்தியாவசிய பரீட்சை செயற்பாடுகள், ஆய்வு நடவடிக்கைகள் தவிர மாணவர்கள் உள்நுழைவு தடுக்கப்பட்டிருந்தது. எனினும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தினுள் மாணவர்கள் சிலர் நாளை 18 திகதி நினைவேந்தல் நிகழ்வு ஒன்றை செய்வதற்கு தயாராகியுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்திருப்பதனால் தீவிர கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் பல்கலைக்கழகத்தைச் சுற்றி ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தீவிர கண்காணிப்பை மீறி செயற்படுவோர் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீஸ் தரப்பினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. கடந்த 3 நாட்களில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 48 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் பழையில் 5 பேருக்கும், கரச்சியில் 22 பேருக்கும், கண்டாவளையில் 11 பேருக்கும், பூநகரியில் 3 பேருக்கும், கிளிநொச்சியில் உள்ள 2 ஆடை தொழிற்சாலைகளைச் சேர்ந்த 7 பேருக்கும் என 48 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பாதைகளையும் தடை செய்வதற்கு போலீசார் வீதி தடைகளை இடுவதற்கு பொருட்கள் கொண்டு வந்து இறக்கியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மே 18 திகதி இறுதி யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் மண்ணில் வருடந்தோறும் தமிழ் மக்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைந்து உலகம் பூராகவும் உள்ள தமிழ் உறவுகள் மே 12 தொடக்கம் 18 வரை இனப்படுகொலை வாரத்தை அனுஷ்டிக்கின்றனர். அதோடு மே 18 திகதி அஞ்சலி நிகழ்வுகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வளாகத்தில் மே 18 பாரிய அளவில் நினைவேந்தல் நிகழ்வு வருடந்தோறும் இடம்பெறும். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நினைவேந்தல் நிகழ்வினை நடத்த 27 பேருக்கு எதிராக போலீசார் நீதிமன்றில் தடையுத்தரவு பெற்றுள்ள அதேவேளை இன்றும் சுமார் 20 பேருக்கு மேல் நீதிமன்றத்தில் தடையுத்தரவு பெறவுள்ளதாக அறிய முடிகின்றது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வளாகத்திற்கு நுழையும் அனைத்து பாதைகளையும் தடை செய்வதற்கு போலீசார் முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது.
கொரோனா தொற்றை தடுப்பதற்கான உபகரணங்களை வழங்குவது சார்ந்த சீன தூதுவருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திய சம்பவம் பதிவாகியுள்ளது. கொரோனா தொற்றை ஒழிப்பதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் கடிதம் ஊடாக சீனாவிடம் உதவி கோரியிருந்தார். அதற்கமைய சீன அரசாங்கத்தினால் உபகரணங்கள், ஆக்சிஜன் சிலிண்டர்கள் என்பன வழங்க விருப்பம் வெளியிட்டதோடு கடந்த வாரத்தில் அதற்கான பேச்சை நடத்தவும் பிரதமருக்கு சீன தரப்பினரிடமிருந்து அழைப்பு கிடைத்திருந்தது. இந்த அழைப்பின் பேரில் தூதுவரை சந்தித்த பிரதமர் இச்சந்திப்பிற்கு ஜனாதிபதியின் செயலாளர், பி பி ஜெயசுந்தர நிதியமைச்சின் செயலாளர் என பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகளையும் அழைத்திருந்தார். எனினும் ஜனாதிபதியின் செயலாளரோ அல்லது நிதியமைச்சு சார்ந்த பொறுப்பதிகாரிகளோ இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு சீன தூதுவருக்கு முன்பாக சங்கட நிலை ஏற்பட்டுள்ளதோடு பேச்சுவார்த்தையை முழுமைப்படுத்த முடியாமலும் போனதாக கூறப்படுகின்றது.